ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு கர்சிவ் ரைட்டிங்கில் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கலாமா? நம்ம லாஸ்ட் கிளாஸில் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்து வரும்னு சொன்னோம் இல்லையா? அதில் இக்கு கூட்டல் ஆ கா, அதுவும் இக்கு கூட்டல் ஆ கா நம்ம ரெண்டு லெட்டர் பார்த்தோம், கா லெட்டரும் கா லெட்டரும் பார்த்தோம். இன்னைக்கு இக்கு கூட்டல் இ கி, அதுவும் இக்கு கூட்டல் இ கி இந்த லெட்டரும், இந்த ரெண்டு லெட்டரும் இன்னைக்கு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு கி லெட்டர் பார்க்கலாம். கி அதுக்கு வந்து இங்கே ஃபஸ்ட் லைனில் ஒரு குட்டி ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே மேல் லைனில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க. இந்த ஸ்லீப்பிங் லைனில் பாதி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன், அது இங்கே வந்து கீ லைன் டச் பண்ணி ஒரு கர்வ் பண்ணி அப்படியே சுழிச்சு விட்டு திருப்பி வந்து இந்த லைன்லேயே டச் பண்ணும். ஓகேங்களா? கா நம்ம போட்டோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸு, அதே தான். அதுலேயே கி அதுக்கு வந்து இப்படின்னு சுழிச்சுடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் ஸ்டாண்டிங் லைன், அதுக்கப்புறம் கர்வு, அதுக்கப்புறம் சுழிச்சுடுறது. இது என்ன லெட்டர்? இது கி. ஓகேங்களா? கீ எப்படி போடணும்? ஒரு ஸ்டாண்டிங் லைன், தென் ஸ்லீப்பிங் லைன், அதனோட ஆஃப் போர்ஷனில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு அதை கர்வ் பண்ணி கனெக்ட் பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறம் ஒரு கொம்பு போட்டு விடணும். உயிரெழுத்துக்களில் மொத்தம் எத்தனை இருக்குது? 12. அந்த 12 என்னென்ன? இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது மெய்யெழுத்து. மெய்யெழுத்தில் எத்தனை எழுத்துக்கள்? 18 எழுத்துக்கள். ஓகேங்களா? அது என்னென்ன? கா, ஞா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, லா, லா, ரா, நா. ஓகேங்களா? நம்ம இப்போ கீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க இன்னொரு டைமு. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஸ்டாண்டிங் லைன் போட்டு கர்வ் பண்ணி கனெக்ட் பண்ணி விட்டுணும். அதுக்கப்புறம் சுழிச்சு விட்டணும். ஓகேங்களா? இதுதான் கி. நம்ம இப்போ கீ பார்க்கலாங்களா? கீங்கிறதும் இதே மாதிரியே கா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி சுழிச்சு விட்டுறணும், அவ்வளோதான். சேம் மெத்தட், இங்கே மட்டும் இப்படி சுழிச்சு விடணும், அது மட்டும்தான் சேஞ்சஸ். ஓகேங்களா? நம்ம சேனலில்
இதே மாதிரி தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே நிறைய கிளாஸஸ் குட்டீஸ்க்கு சொல்லி தந்துட்டுருக்கோம். அபாகஸ் கிளாஸ், கேலிகிராஃபி கிளாஸ், கர்சிவ் ரைட்டிங்கில் இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங், அப்புறம் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே சொல்லித்தரோம். ஒன்ஸ் போய் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அதை பார்த்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம்.